வினய் மித்ரா சீரியலில் இப்போ பரபரப்பான ப்ரோமோ இறக்கியிருக்காங்கன்னே சொல்லிடலாம். ராம்கியும் தர்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தர்மா வந்து அப்போ சொல்கிறாப்புல நம்ம ராம்கி சார்கிட்ட, இது மாதிரி நந்தினிக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போனா ஒரு வாரத்தில் வந்து என் பையனுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருந்தேனே, அப்போனா என் பையனுக்கு வந்து இந்த வாட்டி கல்யாணம் ஆகாதான்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாகி சோபாவில் வந்து விழுவுற மாதிரி காட்டுறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ராம்கி. இதை வந்து வாசிக்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மித்ரா உடனே பார்க்குறாங்க, நான் உங்கள் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், சம்மதிக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, எனக்கு 15 லட்சம் ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தேவையை வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து தேவைங்கிறனால பணத்தை வந்து செட்டில் பண்ணுங்கிறனால குணாலனுக்கு அவங்க வந்து இந்த முடிவு வந்து எடுக்கிற மாதிரி ராம்கி சார் வந்து நமக்கு மருமகள் வந்து கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாசிகி அம்மாட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, விளக்கேற்றவை சொல்லுவாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு வினய்கிட்ட வந்து பேசுவாங்க, நீ தான் எத்தனை நாளாக பொண்ணா, எனக்கு தெரியாமல் நீ நடிச்சியா அப்படிங்கிறாங்க. இல்லை இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உனக்கு 15 லட்சம் ரூபா தான் தேவைன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, இதுக்காக எதுக்கு நீ உன் வாழ்க்கையே வந்து இது மாதிரி பண்ணுறேன், எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல மித்ரா, வேறு யாராவது நான் கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன், நீயா இருக்கும்போது என்னால் எதுவுமே சமாளிக்க முடியாது, ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தங்கிற மாதிரி வினய் வந்து கேட்குற மாதிரி கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி போகுதுன்னு. அதோட இந்த ப்ரோமோ வந்து எக்ஸலண்ட்டாகவே கொண்டு போயிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நிச்சயம் வந்து வினய்க்கும் மித்ராவுக்கும் கல்யாண எபிசோட் ட்ராக் வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இனிமேட்டு எப்படி பரபரப்பாக போகுதுன்னு. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ப்ரோமோ.